சென்னையில் 80 வயதிற்கு மேற்பட்டோருக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தக்கூடிய திட்டத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு துவக்கி வைத்தார். 382வது சென்னை தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக 80 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை அமைச்சர் கே என் நேரு துவக்கி வைத்தார். ரோட்டரி சங்கம் உதவியுடன் முதற்கட்டமாக 15 மண்டலங்களுக்கு தலா 1 வாகனம் என்று மருத்துவக்குழு தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னையில் 80 வயதிற்கு மேற்பட்டோர் சுமார் 160,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகளை பொதுமக்களே தேர்வு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய 0444-28-4520 என்ற தொலைபேசி எண்களை மாநகராட்சி அறிவித்துள்ளது. முன்பதிவு செய்த பிறகு ஒரு செவிலியருடன் கூடிய மருத்துவக்குழு கார் மூலமாக வீடு தேடி செல்கிறது. தடுப்பூசிக்கு முன்பதிவு செய்தவர்கள் கட்டாயம் ஆதார் அட்டையை உடன் வைத்திருக்க வேண்டும் என்றும், முதற்கட்டமாக 15 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தேவைக்கேற்ப கூடுதல் வாகனங்கள் மூலமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்குள் அதிரடியாக நுழைந்து அந்நாட்டு மக்களை அதிர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாலிபான்கள் மறுபுறத்தில் குழந்தைகளைப் போல விளையாடி குதூகலிக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன. தீவிரவாதிகளின் விளையாட்டுத்தனம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தொட்டதற்கெல்லாம் துப்பாக்கி தூக்கும் தாலிபான்களின் பயங்கரவாத முகத்தை பலரும் அறிந்திருக்கும் நிலையில், ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அவர்களது அறியாத முகமும் தெரிய வந்திருக்கிறது. சிறு வயதிலேயே தாலிபான் அமைப்பில் சேர்ந்து விடுவதால் அவர்களது உள்மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் சிலவும் தற்போது வெளிப்பட்டதை காண முடிந்தது. ஆப்கானிஸ்தானின் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி வந்த தாலிபான்கள் ஒரு மாகாணத்தை கைப்பற்றிய போது அவர்களுள் ஒருவர் ஆடிய ஆட்டம் காதல் கொண்டேன் தனுஷையும் மிஞ்சக்கூடியது. காபுலை கைப்பற்றிய பிறகு தங்களது இலக்கு நிறைவேறிய களிப்பில் இருந்த தாலிபான்கள் பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் புகுந்தனர். 20 ஆண்டுகளாக போராட்டத்திற்கிடையே வாழ்வை கழித்த அவர்கள் கையில் கன்னுடன் சிறுவர்கள் விளையாடக்கூடிய டேஷிங் காரை ஓட்டி மகிழ்ந்தனர். தாலிபான்களின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்று உலகமே உற்று கவனித்துக் கொண்டிருக்க, அவர்கள் குதிரை ராட்டினத்தில் ஏறி சுற்றி கொண்டிருந்த வீடியோவும் வெளியானது. காபூலின் அதிபர் மாளிகை தாலிபான்கள் வசமாக்க அங்கிருந்த உடற்பயிற்சி கூடத்தை அவர்கள் ஒரு கை பார்த்தனர். விளையாட்டு காரை மட்டுமின்றி விமானத்தை கூட விளையாட்டாய் ஓட்டி பார்க்க முயன்ற வீடியோக்களும் வெளியாகின. பல ஆண்டுகளை போர்க்களத்தில் கழித்த தாலிபான்கள் தற்போது சுற்றுலா தலங்களுக்கு சென்று செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கண்காணிப்பு கட்டுப்பாடுகள் என்று கடுமை காட்டவும் தவறாத தாலிபான்களுக்குள் ஒளிந்திருந்த மற்றொரு பரிமாணத்தை காட்டிய இந்த காட்சிகள் கல்லுக்குள் ஈரம் என்பதைப் போல் இருப்பதாக கூறி நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்.